பாகிஸ்தான் அணிகள் 20 ஓவர் உலகக்கோப்பை தொடரில் ஞாயிற்றுக்கிழமை மோதுகின்றன. உலகக்கோப்பை தொடர்களில் பாகிஸ்தானிடம் இந்தியா இதுவரை தோல்வியடைந்தது இல்லை. இந்த சாதனையை தொடர விராட் கோலியும் அதனை முறியடிக்க பாபர் அசாமும் முனைப்பு காட்டுவர். இரு அணிகளிலும் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய வீரர்கள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கே எல் ராகுல் தனது கெரியர் பெஸ்டில் உள்ளார் என்றால் அது மிகையல்ல. கடந்த 2 ஆண்டுகளாக ராகுல் விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் ரன்களை குவித்துள்ளார். ஆனால் வேகப்பந்து வீச்சாளர் ஷாகின் அப்ரிடியின் பந்துகள் ராகுலுக்கு சவாலாகவே அமையும். குறிப்பாக பவர் பிளேவின் போது ராகுல் சிறிது தடுமாறவே செய்வார் என நிபுணர்கள் கூறுகின்றனர். வெற்றியை தீர்மானிப்பதில் இந்திய கேப்டன் விராட் கோலியும் பாகிஸ்தானின் லெக் ஸ்பின்னர் ஷதாப் கானும் முக்கியஸ்தர்கள். லெக் ஸ்பின்னர்களின் பந்துகளை கோலி சிறிது தயக்கத்துடனே எதிர்கொள்வார் என்றாலும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிகளில் அவர் இதுவரை சிறப்பாகவே செயல்பட்டுள்ளார். அந்த அணிக்கு எதிராக 6 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள கோலி 254 ரன்களை குவித்துள்ளார். பாகிஸ்தான் கேப்டன் பாபர் அசம் அந்த அணியின் ரன் மெஷினாக கருதப்படுகிறார். ஆனால் ஜஸ்பிரீத் பும்ராவின் யார்க்கர்கள் அவரை அச்சுறுத்தவே செய்யும். எனினும் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டிகளில் பும்ராவின் செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பானதாக இருந்ததில்லை. அந்த அணிக்கு எதிராக 3 ஒருநாள் மற்றும் 1 T20 போட்டிகளில் விளையாடிய பும்ரா ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமே வீழ்த்தியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான பந்து வீச்சில் வலதுகை வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியையே இந்தியா அதிகம் நம்பியுள்ளது. இங்கிலாந்திற்கு எதிரான பயிற்சி ஆட்டத்தில் ஷமி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பாகிஸ்தான் அணியில் முகமது ரிஸ்வான் முக்கிய பேட்ஸ்மேன்களில் ஒருவர். எனவே ஷமி ரிஸ்வான் இருவருக்கும் இடையிலான மோதல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு T20 போட்டிகளில் பாகிஸ்தான் அணிக்காக ரிஸ்வான் தான் அதிக ரன்களை குவித்துள்ளார். IPL கலக்கிய ஜடேஜாவும் இந்திய வெற்றியை தீர்மானிக்கும் வீரர்களில் ஒருவராக திகழக்கூடும். பாகிஸ்தானுக்கு எதிராக மேன் ஆன் மிஷின் என கருதப்படுபவர் ஜடேஜா. பாகிஸ்தானை பொறுத்தவரை ஆல்ரவுண்டர் முகமது ஹசீப்புக்கு இது கடைசி போட்டியாக இருக்கலாம். எனவே 41 வயதான அவர் தனது அனைத்து அனுபவங்களையும் திறமைகளையும் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்துவார் என எதிர்பார்க்கலாம்.